இந்தியாவுக்கு எதிரான பொய்த் தகவல்கள் மற்றும் தவறான செய்திகளை பரப்பியதாக உளவுத்துறை அளித்த தகவலின் அடிப்படையில் பாகிஸ்தானைச் சேர்ந்த 35 யூடியூப் சேனல்கள், இரு இணையதளங்கள் உள்ளிட்டவற்றுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இந்த சமூக ஊடக கணக்குகளுக்கு 1.20 கோடிக்கும் அதிகமான சந்தாதாரர்கள் உள்ளனர். ஊடக தகவல்களை உளவுத்துறை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் இதுபோன்ற தடை நடவடிக்கைகள் தொடரும் என்றும் மத்திய அரசு எச்சரித்துள்ளது. தகவல் தொழில்நுட்ப சட்டத்தில் மத்திய அரசு புதிதாக இணைத்த விதிமுறைகளின் அடிப்படையில் இந்த தடை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான திட்டமிட்டு பாகிஸ்தானில் இருந்து பொய்ச் செய்திகளை பரப்பும் 35 யூடியூப் சேனல்கள், தலா 2 இணையதளங்கள், ட்விட்டர் கணக்குகள், இன்ஸ்டாகிராம் கணக்குகள், 1 ஃபேஸ்புக் கணக்கு ஆகியவற்றுக்கு தடை விதிக்க மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த யூடியூப் சேனல்கள் 1.20 கோடி சந்தாதாரர்களையும் 130 கோடிக்கும் மேற்பட்ட பார்வையாளர்களையும் கொண்டவையாகும். இந்த சமூக ஊடகங்கள் மற்றும் இணையதளங்கள் இந்திய உளவு அமைப்புகளின் உன்னிப்பாக கண்காணித்து உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு அளித்த பரிந்துரையின் பேரில் மத்திய செய்தி ஒலிபரப்பு அமைச்சகம் பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் யூடியூப் சேனல்கள் உள்ளிட்டவற்றை தடை செய்துள்ளது. இவற்றில் சில யூடியூப் சேனல்கள் பாகிஸ்தான் தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர்கள் மற்றும் தொகுப்பாளர்களால் நடத்தப்படுகின்றன. அப்னி துனியா நெட்வொர்க் பெயரில் 14 யூடியூப் சேனல்கள் இயங்கி வருகின்றன. தல்கா ஃபிலிம்ஸ் நெட்வொர்க் என்ற பெயரில் 13 யூடியூப் சேனல்கள் உள்ளன. இவை அனைத்தும் இந்தியாவுக்கு எதிரான பொய்ச் செய்திகளை பரப்பும் ஒற்றை இலக்கை கொண்ட செயல்படுகின்றது. இந்த சேனல்கள் அனைத்திலும் ஒரே மாதிரியான வீடியோக்கள் பகிரப்படுகின்றன. அவற்றின் எடிட்டிங் முறையும் ஒரே மாதிரியாக இருக்கின்றன. ஆகையால் அவற்றை ஒரு சில நபர்களை இயக்கி வருவதாக தெரிகிறது. இந்தியாவை மதத்தின் அடிப்படையில் பிளவுபடுத்தி பிரிவினைவாதத்தை ஊக்குவித்து பல்வேறு பிரிவினர் இடையே மோதலை ஏற்படுத்தவே இந்த சேனல்கள் முயற்சிக்கின்றன. இவை இந்தியாவில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் வகையில் பார்வையாளர்களை தூண்டிவிடுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்துகின்றன. இந்திய இராணுவத்துக்கு எதிரான கருத்துக்கள், ஜம்மு காஷ்மீர் விவகாரம், இந்திய வெளியுறவுக் கொள்கைகள், பிரிவினைவாதிகள் நடவடிக்கைகள், ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத்தின் மறைவு உள்ளிட்ட இந்தியாவின் முக்கிய விவகாரங்களில் இந்த யூடியூப் சேனல்கள் நாட்டுக்கு எதிரான தவறான தகவல் போரை தொடுக்கும் பாணியில் செயல்படுத்தப்படுகின்றன. ஆகையால் விஷமத்தனமான பிரச்சாரத்தையும் இந்தியாவுக்கு எதிரான பொய்த் தகவல்களையும் முறியடிக்க வேண்டும் என்ற இந்திய உளவு அமைப்புகளின் பரிந்துரைகளின்படி பாகிஸ்தானில் இருந்து செயல்படும் யூடியூப் சேனல்கள் மற்றும் சமூக ஊடக கணக்குகளுக்கு தடை விதிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இன்ஃபர்மேஷன் ஹப், குளோபல் ட்ரூத், கவர் வித் ஃபேக்ட்ஸ், ஹப்னி துனியா டிவி, போல் மீடியா டிவி உள்ளிட்ட 35 யூடியூப் சேனல்களுக்கு மத்திய அரசு தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. தவறான தகவல்களை பரப்பும் யூடியூப் சேனல்களை கண்காணிக்கும் பணியில் உளவு அமைப்புகள் ஈடுபட்டுள்ளதால் மேலும் பல யூடியூப் சேனல்களுக்கு தடை விதிக்க வாய்ப்புள்ளது. இதுபோன்ற பொய் தகவல்கள் பரப்பும் சமூக ஊடக கணக்குகளை கண்காணித்து அடையாளப்படுத்த வேண்டிய யூடியூப், ஃபேஸ்புக் போன்ற நிறுவனங்களின் கடமையாகும். எனினும் இதுபோன்ற சமூக ஊடகங்களை கண்டுபிடித்து தடை விதிக்க இந்திய அரசு அளிக்கும் உத்தரவை சமூக ஊடக நிறுவனங்கள் துரிதமாக அமல்படுத்தப்படுகின்றன. கடந்த டிசம்பர் மாதம் 20 யூடியூப் சேனல்கள் மீது தடை விதிக்க மத்திய அரசு அளித்த பரிந்துரையை சமூக ஊடக நிறுவனங்கள் 24 மணி நேரத்தில் நிறைவேற்றின. தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2021 விதி 16 கீழ் இதற்கான 5 உத்தரவுகளை மத்திய செய்தி ஒலிபரப்பு அமைச்சகம் தனித்தனியாக பிறப்பித்துள்ளது.